வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். இன்றைக்கி சலாலா விலாகில் நம்ம பார்க்க போகிறது ஐன் தப்ரூக் ஐன் ரெசார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போக போகிறது ஐன் ரெசார்ட். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. இது வந்து சிட்டி சென்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். இது ஒன் வே ரோடாக தான் இருக்கும். இதுலேயும் வந்து ஸ்லோப்பெல்லாம் இருக்கும். ஆனால் ரோடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக ரெண்டு பக்கம் மலை, சுற்றி க்ரீனரியாக இருக்கும். நாங்கள் காலையிலே போனதுனால நல்லா ஃபாகாக இருந்தது, சில்லாகவும் இருந்தது. இதுவும் சலாலெல்லாம் ரொம்ப முக்கியமான பிளேஸு. ஐன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன் ரெசார்ட், ஐன் தப்ரூக், ஐன் அத்து, ஐன் கர்சிஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸு. நீங்கள் இதெல்லாம் ஒரு நாளில் நம்ம கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஐன் ரெசார்ட் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்னிங்கே கிளம்பிடுங்க, ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங் கொஞ்சம் டைம் ஆக ஆக கிடைக்க மாட்டேங்குது. மார்னிங் போனாக்க பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கேயும் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. ஐன் ரெசார்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு, அதனால இங்கே பார்த்தா தண்ணிலாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் ரெசார்ட் கேவு. இப்போ நம்ம ரெசார்ட் கேவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஐன் ரெசார்ட் பக்கத்திலே அந்த இதுலேயே ரெசார்ட் கேவ் இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம அழகாக ஏறி பார்த்தா வியூ பார்க்கலாம். இந்த லேக்கில் நிறைய சின்ன சின்ன மீன்கள்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய லில்லி, தாமரை, இது போல் எல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது.
இப்போ நம்ம ரசாத் கேவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்டெப்ஸ் இருக்கும். சேஃப்டியாக இருந்தது நம்ம ஏன் மேலே பார்த்தோம்னா ஃபுல்லாக அழகாக சலாலாக்கு வரவங்க கண்டிப்பாக அயன் ரெசார்ட் பார்ப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பிளேஸு. நீங்கள் சலாலா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் பார்த்துட்டு வாங்க. இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் லேக் வியூ, அந்த ரோடு எல்லாமே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம அடுத்து போயிட்டுருக்கிறது வந்து அயன் தப்ரூக், அதுதான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இப்படி தான் கேமல் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்பப்போ கேமல் கிராசிங்கும் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நிறையா டிராஃபிக் ஆகிடும். கொஞ்சம் நேரம் நின்று அது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டிராஃபிக் கிளியர் ஆகிடும். இதுதான் அயன் தப்ரூக். இங்கே பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்கும், நம்ம இறங்கி காரை பார்க் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அடுத்த ஒரு பிளேஸும் இருக்கும், அது வந்து கேவ்லேருந்து அந்த வாட்டர் வர மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கேவ்லேருந்து வாட்டர் வர்றது. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும். இதில் நிறைய குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க. இதில் தண்ணியில் அப்படியே இழுத்துட்டு வரும். ஆனால் இது வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், வாய்க்கால் மாதிரி இருக்கும். இது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளேஸு. நாங்கள் போகும்போது நிறைய சின்ன பசங்க அதில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படிங்கிறதுனால இங்கே பிள்ளைங்க விளையாண்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு இங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து அயன் ஹம்ராட். இங்கே நிறைய வந்து சிங்க் ஹோல்ஸும் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சிங்க் ஹோல்ஸ் போடுறேன். சிங்க் ஹோல்ஸும் இங்கே வந்து பார்க்க வேண்டிய பிளேஸு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மார்னிங் கிளம்புனீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஹாஃப் அ டே நீங்கள் வந்து அயன் அத்தும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அயன் கர்ஜஸ், அதுக்கப்புறம் அயன் ஹம்ரான், தப்ரூக், இது எல்லாமே ஒரே நாளில் நம்ம பார்த்துடலாம். எல்லாமே கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்கும். இதுதான் அயன் ஹம்ரான் லேக்கு. இது பக்கத்தில் அயன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அயன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாகில் கண்டிப்பாக உங்களை பார்க்கலாம். பை, சி யூ.